அனைவருக்கும் வணக்கம். 38 நாள் பயிற்சியில் அடுத்து நம்ம வந்து தானியப்பால் எடுத்துக்கலாம். அந்த தானியப்பால் வந்து எது எதில் செய்யணும்னா, கம்பு, கேழ்வரகு, இரும்பு சோளம், வேர்க்கடலை, சுண்டல், பாசிப்பயிறு, கோதுமை, இந்த 7 வகை தானியங்களில் வந்து நம்ம வந்து தானியப்பால் செய்துக்கலாம். தானியப்பால் எப்படி செய்யணும்னா, ஒரு ஆளுக்கு ஒரு நபருக்கு வந்து 1 ஸ்பூன் தானியத்தை எடுத்துட்டு முத நாளே ஊற வச்சுட்டு இரவு முளைக்கட்டுட்டு மறுநாள் வந்து அதோட முளைக்கட்டிய தானியத்தோட 2 மடங்கு, அதாவது 1 ஸ்பூன் முளைக்கட்டிய தானியம்னா 2 ஸ்பூன் வந்து தேங்காய்த்தூள் சேர்த்து மிக்சியில் அரைச்சி வடிகட்டி அதோட வந்து சுவைக்கு வந்து பேரிச்சம்பழம் அல்லது நடுசக்கரை சேர்த்து குடிச்சிக்கலாம். இது மிகுந்த சத்து நிறைந்தது. இந்த ஆரோக்கியம் நிறைந்த தானியப்பழம் வந்து நம்ம அடுத்த 7 நாளைக்கு நம்ம எடுத்துக்கலாம். நன்றி.